குட் மார்னிங்மா. இப்போ நம்ம இதில் வந்துட்டு 11th எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துச்சு இல்லையா, அதனால் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் இதில் ரைட் பண்ணியிருக்கேன். அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கேன். இதை அப்படியே ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் அந்த 48-49th பேஜ் வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்கும். இதுலேயே வந்துட்டு 5 மார்க்கு 2 மார்க்கு எல்லாமே வந்துட்டு கலந்துருக்கு. அதனால் இது அப்படியே வந்துட்டு பேஜஸ் வரும், பார்த்துட்டே வாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இதை படித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து எடுக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 80% வந்துட்டு கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து எடுக்கலாம். ஏன்னா இம்பார்ட்டண்ட்டாக நியூ சிலபஸ் படி தான் இதை நான் எடுத்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எல்லாமே, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸும் சேர்த்து தான் இதில் எடுத்திருக்கேம்மா. இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு எதுக்காவது ஆன்சர் தெரியல அப்படின்னா வந்துட்டு எந்த பேஜில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேம்மா, தேங்க்யூ. இதை பார்த்துட்டே வாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு சைட்டோபிளாசம் நகர்வு அல்லது சைக்ளோசிஸ்ஸு வைரஸின் வடிவம் அடிப்படையில் வந்துட்டு வகைப்படுத்துக. அதுக்கடுத்தது வைரஸ் வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்பு, டிஎம்வி வைரஸோட அமைப்பு படம் மறைந்த விவரி, T4 பாக்டீரியாஃபேஜ் அமைப்பு படம் மறைந்த விவரி, லைட்டிக் சுழற்சி படத்துடன் விவரி, வீரியான் என்றால் என்ன, ப்ரோஃபேஜ் என்றால் என்ன, அதில் பாக்டீரியாஃபேஜ் முன்னோடி, இந்த 6 நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ இப்படியும் கேட்கலான்றது தான் உங்களுக்கு 6 கொடுத்துருக்குது. ப்ரோஃபேஜ் என்றால் என்னன்றதும் ஒரு கொஷினு, அப்படி இல்லைன்னா பாக்டீரியாஃபேஜ் முன்னோடி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்கலாம். அதுக்கு தான் இந்த 6 கொடுத்துருக்கேன். அடுத்து 6 வைரஸ் நோய்கள், அப்புறம் வந்து மைக்ரோஃபேஜி என்றால் என்ன, இல்லை மைக்ரோ வைரஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். 5 வகைப்பட்ட விவரி இல்லைனா அதை நிறைகுறைகள் கேட்கலாம். மனிதன் சிறப்பு பண்புகள், பாக்டீரியன் அமைப்பை படம் மாறி இந்த பாவம் குறி, அந்த பாக்டீரியா வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு பாக்டீரியான்னு கேட்காம ப்ரோகரட் செல்லு என்றால் என்ன அப்படின்னு உங்களை கேட்கலாம். ஆனால் ப்ரோகரட் செல் அமைப்பை படம் மறைந்து குறின்னு கேட்கலாம். ஆனால் ப்ரோகரட்னா என்னமோ நினச்சிக்காதீங்க, அதுவும் பாக்டீரியா செல்லு தான். அடுத்து வந்துட்டு இது பிளாஸ்மிட் என்றால் என்ன, அது இம்பார்ட்டன்ட் கொஷினு. அதுக்கடுத்து பாக்டீரியன் சாயமேற்றும் முறை, அந்த இது 10-12 பரிநிலைகள் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஈஸியான கொஷின், பசங்க அதை பார்த்தோன்னே பயந்துடும், இது ஏதோ நிறைய இருக்குது போல் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு இது வந்துட்டு, நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான இது ஆல்ரெடி நான் உங்களை நடத்திருப்பேன் ஒரு வீடியோவில், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிராம் நேர் அப்புறம் எதிர் பாக்டீரியாவுடைய வேறுபாடு, இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா என்னால் முடியும்ன்ற பசங்க வந்துட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்டனோஃபிலிப் பாக்டீரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ஒரே ஒரு லைன் தான், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு. அடுத்து அகவித்துக்கள், எண்டோஸ்போரு, அடுத்து வந்துட்டு பாக்டீரியா வந்து மரபணு மாற்றம், இந்த கிரிப்ட் ஆய்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, கண்டிப்பாக வந்துட்டு கேட்பாங்க. ஏன்னா நியூ சிலபஸில் வந்த இது கொஷின் இது, அதனால் வந்துட்டு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. 5 மார்க்கில் வரும், அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு பாக்டீரியா வந்து பெறப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்கள், இந்நேரம் இந்த கொஷின்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு படிச்சிருந்துருக்கணும் ஆல்ரெடி, இப்போலாம் ரிவைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. அது வந்துட்டு பாக்டீரியா தொழிற்சாலையில் வந்துட்டு பங்கு குறித்து விவரி, இது அட்டவணை வரும், அட்டவணையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கடுத்து நார் பிரித்தத்தில் என்றால் என்ன, அட்டவணையிலேயே வரக்கூடிய கொஸ்டின் தான் இந்த நார் பிரித்தல் இல்லைன்னா ரேட்டிங்ன்றது. அடுத்து பாக்டீரியா மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள், ஆர்கிபாக்டீரியா என்றால் என்ன, மைக்ரோபிளாஸ்மா படமே இந்த பாவம் குறி, ஆக்டினோமைசஸ் என்றால் என்ன, அது ஆக்டினோமைசஸ்க்கே வந்துட்டு கதிர்பூஞ்சை என்றால் என்னன்னு கேட்கலாம், இல்லை அதே ஃபங்கஸ்னு அதே தமிழில் கொடுத்தும் உங்களுக்கு கேட்கலாம். அதுக்கடுத்து மண்ணில் வந்துட்டு மழை பெய்தது மண் வாசனை வர காரணம் என்ன, ஜியோஸ்மின் என்ற பொருள் தான், அது வந்து மழை பெஞ்சாலும் நமக்கு மண் வாசம் அதுலேயே அதுக்கான ரீசனு. அது சீனோசைட்டிக் மைசிலம், இதுக்கு பிக்சர் ட்ரா பண்ணணும். அது ஐடி விட்டு கிளாமிட் விட்டு வேறுபடுத்துக, மத்தளத்துளை தடுப்பு சுவர், அதுக்கடுத்து ஸ்டிக்மா எல்லாம் சிறு காம்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உன்னத்துக்குந்த காலன் பெயர் வந்துட்டு கேட்பாங்க, 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த நேம் வந்துட்டு உன்னத்தகுந்த காலன் பெயர்கள் அப்படின்னு போட்டு 2 எழுதினாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க் வந்துடும். அதுக்கடுத்து அஃப்லோடாக்சின் என்றால் என்ன, ரைசோபேசின் படம் மறைந்தால் அந்த வாக்கு சுழற்சி விலகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு பாலின சுழற்சிங்க பாலின பெருக்கம் கேட்கலாம், இல்லை பாலின என்ன பெருக்கம் கேட்கலாம், எது வேணால் கேட்கலாம். ஆனால் ரைசோபேஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அது அந்த பிக்சர்லாம் பார்த்து பாலின பிறக்கம் பாலின பிறக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க, சும்மா 1 கிளான்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே நல்லா எழுதிடலாம், அதை பார்த்தவங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அகாரிகஸ் வாக்கு சுழற்சின்னு உங்களுக்கு தனியாக ஒரு அந்த வாக்கு சுழற்சி மட்டும் ஒரு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை மட்டும் கேட்பாங்க. அதை வந்துட்டு படம் அதை அப்படியே வந்துட்டு எழுதி மார்க் வாங்கிக்கலாம், அதுவும் 5 மார்க்கில் தான் வரும். அதுக்கடுத்து பூஞ்சை வெறி, மைக்ரோரைசா என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லைக்கனும் பூஞ்சை வெறியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆனால் இதை நிறைய பசங்க வந்துட்டு குழப்பிடுவாங்க. பூஞ்சை வேரிகள் அப்படின்னா மைக்ரோரைசா,
மைக்கோனாலே உங்களுக்கு ஃபங்கஸ் தான், பூஞ்சை இல்லையா. வேரிகள், அதாவது ரைஸானது வேரிகளை குறிக்கும். அப்போ வந்துட்டு என்னென்னா, உயர் தாவரங்களோட வேர்கள் இருக்கக்கூடிய பூஞ்சைகள் தான் வந்துட்டு மைக்கோ ரைஸா அப்படின்றது. அதனால் அதை ஞாபகம் வச்சவங்க மறந்துடாதீங்க. லைக்கன்கள், அது வந்துட்டு ஹோமியோமெரஸ் ஹெட்ரோமெரஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாசு சுட்டிக்காட்டிகள் என்ன வந்துட்டு, மாசு சுட்டிக்காட்டிகள் ஏன்னா ஏன் லைக்கன்கள் வந்துட்டு அழைக்க காரணம் என்ன, அதையும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சை வேரிகள் பார்த்திங்கன்னா, பூஞ்சை அதை உயர் தாவர வேரிகள் வேர்கள் இருக்கக்கூடியன்னு சொன்னாலே, அது ரெண்டும் வந்துட்டு கூட்டமைப்பாக இருக்கிறது தான் வந்துட்டு பூஞ்சை வேரிகள் அப்படின்னு சொல்கிறது. லைக்கன்கள் பார்த்திங்கன்னா பாசிகள் மற்றும் பூஞ்சைகள். பாசிகள் அந்த பைக்கோ பயான்ட் மைக்கோ பயான்ட்னு கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இதுவும் வந்துட்டு ஒன் மார்க்ஸில் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பைக்கோ பயான்ட் மைக்கோ பயான்ட், பைக்கோ அப்படின்னா ஆல்கா குறிக்கிறது, மைக்கோ அப்படின்னா பூஞ்சை குறிக்கிறது. அப்போ இது ரெண்டும் வந்துட்டு கூட்டு வாழ்க்கையில் ஈடுபடும் போது தான் லைக்கன்கள் வந்துட்டு லைக்கன்களாக வந்துட்டு வாழுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்மா. அதான் பாசிகள் வந்துட்டு உங்களுக்கு இது பச்சையம் பெற்றதுனால உணவை வந்துட்டு தயாரித்து பூஞ்சைகளை கொடுக்கும். பூஞ்சையை வந்துட்டு மண்ணில் ஒரு நைட்ரஜனை இல்லை இந்த கரிம நைட்ரஜனை வந்துட்டு இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மாற்றி கொடுக்கும். இதுதான் வந்துட்டு பூஞ்சைகளோட வேலை. இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்மா, இதை பார்த்துக்கோங்க. அதாவது வந்துட்டு ஃபைக்கோ பயான்டா மைக்கோ பயான்டா என்னன்றது ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க, லைக்கன்கள் என்றால் என்னன்றது டூ மார்க்ஸில் கேட்பாங்க. அதை வந்து பார்த்துவாங்க. அதை லைக்கன்களை நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஹோமியோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் பார்த்துவாங்க, அதே மாதிரி மாசு சுட்டிக்காட்டியும். அதே மாதிரி அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, அதில் ஒன் மார்க்ஸும் நிறையா இருக்குமா, அதை பார்த்துக்கோங்க. இது மட்டுமே இந்த 40 questions படித்தாலே உங்களுக்கு 2 மார்க்கோ 5 மார்க்கோ 3 மார்க்கோ எது வந்தாலும் இதிலே கவர் ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லெசனுக்கான இந்த கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் படித்தாலே போதுமானது. இதுலேருந்தே வந்துட்டு ஃபஸ்ட் கொஷனில் எந்த கொஷின் கேட்டாலும் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் மாற்றி கேட்டாங்கன்னா அதை கொஞ்சம் யோசித்து அட்டன் பண்ணுங்கள். அவ்வளோதான், அவங்களை கேட்குற விதம் வந்துட்டு மோஸ்ட்லி கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் வேணால் உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு உங்களை அந்த ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க.